எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்து கிணத்துலேருந்து நம்ம கிணத்துலேருந்து மீன் பிடிச்சிருக்காரு. அந்த மீனை தான் நீ ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தூள் உப்பு எடுத்துட்ருக்கேன், முட்டை ஒன்று, மிளகு பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், நம்ம கடை மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்ருக்கேன், ஏன்னா இதுதான் கலர்ஃபுல்லாக வரும். அதனால் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கிணத்துலேருந்து நம்ம வளர்த்தது. இதில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம ரிஸ்க் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு தூண்டில் போட்டோம், அது வந்து மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு டவுட்டு. சரி, சும்மா இருக்கிறது தூண்டில் போடலாமேன்னு சொல்லிட்டு தூண்டில் போட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மீன் கிணத்தையும் சுற்றுது. நூல் வேற சின்னதாக போட்டோம், மாட்டுதோ இல்லையான்னு சொல்லிட்டு. நூல் ஒரு பக்கம் வந்து பிஞ்சிக்கிச்சு, போட்டது டபுள் நூல், ஒரு நூல் பிஞ்சிக்கிச்சு. கிணத்துலே இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தையே ஒரு ரவுண்ட் அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. இருந்தாலும் அது தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கோழி போட்ட முட்டை, நம்ம வீட்டில் இருந்த முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மஞ்சப்பொடி, எடுத்துட்டு வந்து தண்ணியில் விட்டா தண்ணிலே நீச்சல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன். ஆனால் செம்ம வெயிட், என்னால் தூக்கவே முடியல. அந்த வள வளன்னு இருக்கு இல்லையா, அப்படியே வலிக்கிருச்சு, கீழே உளுந்து. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன். பாருங்க செம்மையா இருக்கு மீன், பாருங்க மீன் இப்படி கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குல்ல. இப்ப இதுக்குள்ள போட்டு ஊற வச்சுக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் டேஸ்ட் பண்ணும்போது எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியல. ரெடி, இது 1 hour ஊறட்டும், அப்புறமா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தவா வச்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மலைக்கு விதமா மீன் ஃப்ரை செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா நாக்குக்கு நல்லா கார சரமாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி அண்ணா சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டாரு. அது பார்த்தீங்கன்னா லக்காக கிடைச்சிக்கிச்சு, பெரிய மீனாக கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே பாருங்க கலரா செம்மையா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர் பாருங்க செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு.
நம்ம சிரீஸ் தங்கம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் போதே ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுன்னு கத்திட்டு இருந்தாரு. இது பாருங்க அதை எப்படி வேகுதுன்றத பார்க்குறாரு. இது என்ன சிரீஸ் இருக்க என்னது இது? அது வந்து பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது பிடிக்கவே வந்து ரொம்ப பயந்தான் அவன். அப்புறமா அது வாழை பிடிச்சி இன்னும் மாதிரி சாஃப்டாக இருக்கு திருப்பி போட்டு வச்சு சாப்பிடணுமா? சரி நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடு வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். செம்மையா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பத்துதா? சரி போதண்டி தங்கம் நீ எழுந்து வாடி பிடிச்ச. செம்மையா ஃப்ரையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு கலரும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாசனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னும் சாப்பிடும் போது எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாடி செல்லாம். உக்கார் ஃபிஷ் சாப்பிடலாமா? உன் கூட்டி விட்டாம ஆ பண்ணுங்க. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். சாஃப்டா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மீன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.